ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்க ஒரே கேள்வி என்னன்னா, நாங்கள் எந்த கோயிலில் போய் வழிபட்டால் எங்களுடைய நட்சத்திரத்திற்கு நன்மையை தரும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதே போல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோயில்களை நம் முன்னோர்கள் யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த கோயிலில் இந்த நட்சத்திரத்துக்காரங்க போய் வழிபட்டால் அந்த நட்சத்திரத்துக்கான ஆகர்ஷத்தன்மை அவங்களுக்கு கிடைக்கும், அந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கான அந்த ஃப்ரீக்வன்சிஸஸ் அதிர்வுகள் நன்மைகளை தரும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி அவங்க வகுத்து வைத்திருக்கக்கூடிய கோயில்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவங்க குறிப்பிட்டிருக்க கோயில்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்குது, அது எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரங்களும் அவங்களுக்கு என்ன கோயிலுக்கு போனால் வழிபட்டால் நன்மை தரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது அவங்க பிறந்த நட்சத்திரத்தன்றே அந்த கோயிலை வணங்கினால் ரொம்ப விசேஷமானது. அல்லது வருடத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய நட்சத்திரத்திற்கான கோயிலுக்கு நீங்கள் சென்று வணங்கி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் குழப்பங்கள் மன ரீதியாக இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகளை பெற முடியும். அதனால் இந்த நட்சத்திர கோயில்கள் நம்ம முன்னோர்கள் பெரியவங்க யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் வகுத்தது தான் இந்த நட்சத்திரத்துக்கான இந்த கோயில் அப்படிங்கிறது. அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உள்ள கோயில்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன கோயில் அப்படிங்கிறத பார்ப்போம். அசுபதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம், அதாவது திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் மற்றும் சனீஸ்வரர், அதாவது திருநள்ளாறு சென்று வந்தால் அசுபதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப விசேஷமானது. பாண்டிச்சேரி அருகில் அதாவது காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த திருநள்ளாறு கோயிலில் போய் இந்த திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சுவாமி தர்பாரண்யேஸ்வரர் போகமார்த்த பூன் மூலயமாலே வணங்கினோம். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் வணங்கி வந்தோம் அப்படின்னா இந்த அசுபதி நட்சத்திரத்துக்கு விசேஷமானதாக இருக்கும். வருடத்தில் ஒரு முறை அசுபதி நட்சத்திரத்துக்காரங்க திருநள்ளாறு சென்று திருநள்ளாறில் இருக்கக்கூடிய அந்த சுவாமியை வணங்கி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய தடைகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறுவாங்க. நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராட்சம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுகு இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிந்த அளவு குறைந்த லாபத்தில் ரொம்ப விலை இல்லாமல் இந்த சரியான விலையில் எல்லோரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது, அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம். அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.